வணக்கம். வேந்தரின் இளங்கதர் காலை செய்திகளுக்காக பிரீதா. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 120 அடியை தாண்டியது மேட்டூர் அணை. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ருவாண்டா அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வதந்திகளை நம்பி நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க புதிய வழி. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட குழு அமைப்பு. ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரிக்கை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று முழு அடைப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை தாண்டியதால் காவிரி கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது. இதனிடையே மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை நேற்று எட்டியது. அணையில் இருந்து அதிக அளவில் உபரிநீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு 80,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீர் முழுவதும் திறக்கப்பட்டு வருவதால் காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டு இந்தியா ருவாண்டா இடையே விவசாய ஆராய்ச்சி வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 5 நாட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதல் நாடாக ருவாண்டா தலைநகர் கிகாலிக்கு சென்றார். பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் பால் ககமே வரவேற்றார். தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி ஆடல் பாடலுடன் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிபர் பால் ககமே உடன் இருநாட்டு நல்லுறவு குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு தலைவர்கள் முன்னிலையில் வர்த்தகம், விவசாய ஆராய்ச்சி, தோல் தொழில் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து இருநாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, ருவாண்டாவில் இந்திய தூதரகம் விரைவில் அமைக்கப்படும் என தெரிவித்தார். வதந்திகளை நம்பி அப்பாவி மீது தாக்குதல் நடத்தும் சம்பவங்களை தடுக்க உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக உள்துறை செயலர் ராஜீவ்கோபா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு இது தொடர்பான பரிந்துரைகளை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான மூத்த அமைச்சர்கள் குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். அதில் உள்ள அம்சங்கள் ஆராயப்பட்டு 4 வாரங்களுக்குள் பிரதமர் மோடியிடம் அக்குழுவினர் அறிக்கையை அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக குழந்தை கடத்தல்காரர்கள் என்று நினைத்து பொதுமக்கள் பலரை அடித்துக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியது. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்துவிட்டதாக கூறி தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் மக்களவையில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. ஆந்திர மக்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய பிரதான எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி முழு அடைப்பு போராட்டம் இன்று தொடங்கியது. விஜயவாடாவில் ஏராளமான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்விவகாரத்தில் ஆளும் கட்சியான தெலுங்கு தேசம் தங்களுடன் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கி படகை சேதப்படுத்தியதுடன் அவர்களை சிறைப்பிடித்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்பது குறித்த தகவல் தெரியவில்லை. மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை மீனவ கிராமங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் 5வது நாளாக தொடரும் நிலையில் நாமக்கலுக்கு ரயிலில் வந்த அரிசி மூட்டைகளை ஏற்றியபோது லாரி உரிமையாளர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும், சுங்கக்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 5வது நாளாக வேலைநிறுத்தம் தொடர்வதால் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரிசா மாநிலத்திலிருந்து 2,600
200 மெட்ரிக் டன் அரிசி சரக்கு ரயில் மூலம் நாமக்கல் வந்தது. அப்போது லாரி உரிமையாளர்களில் ஒரு பிரிவினர் அரிசி மூட்டைகளை லாரிகளில் ஏற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பது குறித்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் இன்று முடிவு செய்ய உள்ளது. டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது நாளாக தொடரும் இந்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் மட்டும் 4.5 லட்சம் லாரிகள் ஈடுபட்டுள்ளன. இதனால் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தேக்கம் அடைந்துள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் சூழல் உருவாகியுள்ளது. இதனிடையே லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் இன்று முடிவு அறிவிக்க உள்ளது. லாரி உரிமையாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று அச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தெப்பக்காடு முகாமில் யானைகளுக்கு கும்கி பயிற்சி, ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மதவாத சக்திகள் தலை தூக்காமல் தடுக்க மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். தமிழகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக அவர் கூறினார். மதவாத சக்திகள் தலை தூக்காமல் தடுக்க காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் போன்ற மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் திருமாவளவன் அப்போது தெரிவித்தார். மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும். மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினரும் மதசார்பற்ற கட்சிகள் சக்திகள் யாவரும் ஒருங்கிணைய வேண்டும். அப்படி தேசிய அளவில் ஒருங்கிணைவதன் மூலம்தான் மதவாத சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை தடுக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கும். முன்னதாக 1999 கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்திய பொழுது தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் இளம் யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுதுள்ள 4 கும்கி யானைகள் வயதாகி ஓய்வு பெறும் காலத்தை எட்டிவிட்டன. எனவே முகாமில் உள்ள இளம் யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 10 வயது முதல் 20 வயது வரை உள்ள கிரீஷ், ஸ்ரீனிவாஸ், பொம்மன் மற்றும் கிருஷ்ணா ஆகிய 4 யானைகளுக்கு கும்கி பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. காட்டு யானைகளை விரட்டுவது, ரோந்து பணிகளில் ஈடுபடுத்துவது, விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை எவ்வாறு துரத்துவது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு கும்கி பயிற்சி மிக சிறப்பாக சிறந்த மாவுத்தில் வச்சு இந்த கும்கி பயிற்சி பண்ணிட்டு வருவோம். இப்போ கேரளா வனத்துறை கேட்டுக்கொண்டதன் பேரில் இங்கே வந்து 3 யானையை வந்து முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு கொண்டுவரப்படுது. மன உயிரினுடைய மோதல் வந்து மனிதர்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கும்கி வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 90 நாளைக்கு இந்த பயிற்சி நடைபெறுகிறது. அதாவது சேர்ந்து வந்து பயிற்சி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. தெப்பக்காடு முகாமில் உள்ள 4 யானைகள் மற்றும் 3 கேரள யானைகள் உட்பட 7 யானைகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது 5 பெண் யானைகள், 1 குட்டி யானை உட்பட 23 வளர்ப்பு யானைகள் தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் சீர்காழியில் படுகொலை செய்யப்பட்ட அதிமுக பிரமுகரின் உடலுக்கு கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே கொள்ளிடம் ஒன்றிய அதிமுக மாணவர் அணி செயலாளரும் தொழிலதிபருமான ரமேஷ் பாபு என்பவர் மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார். சீர்காழி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ரமேஷ் பாபுவின் உடலுக்கு அமைச்சர் OS மணியன் அஞ்சலி செலுத்தினார். இதனிடையே குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார். இன்று காலையில் நடந்த சம்பவத்துக்காக FIR பதிவு பண்ணியிருக்கோம். FIR பதிவு பண்ணிட்டு 4 ஸ்பெஷல் டீம் இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தயார் பண்ணியிருக்கோம்.
நான்கு ஸ்பெஷல் டீம் வேறு வேறு ஏரியாலேயே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில க்ளூ எங்களோட கையில் வந்திருக்கு, சஸ்பெக்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஆங்கிளில் நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு இந்த கேஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எதிரிகள் வந்து கைது செய்யப்படும். பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், குற்றவாளிகள் குறித்து சில தடயங்கள் கிடைத்துள்ளதாகவும் தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே அதிகாரிகளின் அலட்சிய போக்கு காரணமாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் நான்கு நாட்களாக கேட்பாரற்று கிடக்கிறது. சிறுவளையம் கிராமத்தில் அரசு கொள்முதல் நிலையம் உள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கு காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த கொள்முதல் நிலையம் முறையாக செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பு சுமார் 50 டன் எடை கொண்ட நெல்களை விவசாயிகள் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் சாக்கு மூட்டைகள் இல்லை என்று கூறி அதிகாரிகள் அவற்றை கொள்முதல் செய்யாமல் உள்ளனர். இதனால் கொள்முதல் நிலைய வளாகத்தில் நெற்கள் கேட்பாரின்றி கிடக்கின்றன. நெற்களை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருஷம் வந்து உற்பத்தி தந்திருக்காங்க, ஆனால் கோடி இல்லைன்னு ஒரே குறை சொல்லிக்கணும். வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் போடுறாங்க, அதுவும் இன்னைக்கு 4-5 நாள் ஆச்சு போட்டு. அதுதான் இந்த மண்ணில் வந்து நாங்களாம் போட்டுட்டு மழையை பார்த்து பயந்துக்குன்னு விவசாயம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் இந்த உற்பத்தி பண்ணுற நெல்லையே அவங்க வந்து சரியான முறையில் கொள்முதல் பண்ணி எதுவும் போகிறதில்லை. இடம் போடாமல் என் நெல் எல்லாம் அப்படியே இருக்குது, கேட்டால் கோடி வரல, கோடி இல்லைன்னு கிடக்குறாங்க. ஒரு 1.5 மாசமாக கொள்முதல் அப்படின்றது நிலச்சின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விவசாயிகளை பார்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், சீக்கிரம் கொள்முதல் பண்ணி எங்கள் நெல்லெல்லாம் நிலையத்துக்கு முன்னாடி எடுத்து போனாலே சந்தோஷம். களையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நனையாமல் ஒரு சில கட்டிடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணாங்களாவும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் முந்து மூட்டு போகிற நேரடி கொள்முதல் நிலையத்தை வந்து சரியாக ஒழுங்காக யாரும் வந்து பராமரிக்கலை. நெல் கூட்ட அறுப்பு அறுத்து மொத்தம் 5-20 நாள் ஆகுது. நெல் வந்து பல வித காரணங்கள் சொல்லி மக்களை வந்து அப்படியே தட்டி கழிச்சுன்னா போறாங்க. மழை வந்துச்சுன்னா இந்த நெல் வந்து எதுக்குமே வராது. 300-200 ரூபாய் கூட கேட்க மாட்டாங்க வியாபாரிங்க, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில விவசாயம் இருக்கிறாங்க. தமிழக கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள கண்ணகி கோவிலை புனரமைக்க கேரள அரசு டெண்டர் கோரப்பட்டுள்ளதற்கு கோவில் அறக்கட்டளையினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அறக்கட்டளை நிர்வாகிகள் மனு அளித்தனர். அதில் இப்பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே கேரள நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளனர். இரு மாநில எல்லைப்பகுதியில் உள்ள கண்ணகி கோவிலுக்கு இரு மாநிலங்களின் சார்பில் மத்திய பார்வையாளர் நியமனம் செய்யப்பட்டு மீண்டும் நில அளவை செய்ய வேண்டும் எனவும் அறக்கட்டளையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு மத்திய பார்வையாளரை நிறுத்தி என்ன செய்யணும், ரீசர்வே பண்ணாம அங்க எந்த வேலையும் புனரமைப்பு அப்படிங்கிற பெயர்ல நடப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மத்திய தொழில் துறை இந்த பணியை மேற்கொள்ளல, கேரள மாநில தொழில் துறை தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதை நம்ம அனுமதிக்க முடியாது, அது ஒரு ஸ்டேட் சார்ந்தது. கட்டுப்படுத்த சட்ட ரீதியாக கண்ணை கோயிலுக்குள் உரிமை கோருவதற்கு கேரள அரசாங்கத்திற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் உச்சநீதிமன்றம் செல்லவும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கண்ணகி கோவிலை புனரமைக்க கேரள அரசு 3 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரில் இயங்கி வரும் ஃபாஸ்ட்ஃபுட் கடையில் இளைஞர்கள் சிலர் வேலை பார்த்து வந்துள்ளனர். அவர்களுக்குள் கடந்த சில நாட்களாக மோதல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஜெயபிரகாஷ் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டார். 6:30 மணிக்கு வெளியே வந்து பார்த்தேன், என் பக்கத்தில் ஒரு பையன் செத்து போனதாக சொன்னாங்க. இப்போ பாஸ்போர்ட்டில் வேலை செய்கிற பையன் சொன்னாங்க. அந்த பையன் 2 நாளைக்கு முன்னாடியே செத்துட்டானா, அது வந்து இப்போ தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. அந்த ரூமில் வந்து 3 பேர் தங்கியிருந்தாங்க. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஜெயபிரகாஷின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி செய்திகளின் தொகுப்பு. பீகாரில் உள்ள அரசு காப்பகம் ஒன்றில் 20க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முஷாஃபர்பூரில் அரசு உதவியுடன் நடத்தப்பட்டு வரும் காப்பகத்தில் பணியாற்றும் ஊழியர்களே சிறுமிகளை வன்கொடுமை செய்துள்ளனர். அதில் ஒரு சிறுமி கொடூரமான முறையில் கொன்று புதைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதி டேவிட் ஹெட்லி அமெரிக்க சிறையில் சக கைதிகளால் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மும்பையில் கடந்த 2008 நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 180 பேர் உயிரிழக்க முக்கிய காரணமான டேவிட் ஹெட்லி அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து மனுதாரர் முறையிடும் பொழுது விதிமீறல் மனு மீது அரசு அதிகாரிகளின் நிலை போன்றவற்றை குறிப்பிட வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் புதிய முறையை அமல்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறை மூலம் மனு மீது விரைவாக தீர்வு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில மனுக்களை தவிர இந்த நடைமுறை வரும் ஆகஸ்ட் 1 முதல் பின்பற்றப்படும் என்றும் பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். பூச்சி மணிகண்டன் என்பவர் மீது 2 கொலை வழக்குகள் உட்பட 30 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வழக்கு தொடர்பான சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தனது கூட்டாளிகள் மூலம் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனையடுத்து காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மீதான தாக்குதலை தடுக்க சென்ற காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோளங்குறுணி பகுதியில் குழந்தை கடத்த வந்ததாக கூறி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை சிலர் தாக்கியுள்ளனர். இதனை பெருங்குடி காவல்துறையினர் தடுத்துள்ளனர். அப்போது காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் காவல்துறை வாகனமும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 16 சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரில் 4 பேரை நீதிமன்ற காவலில் வைக்க தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை 8 பேர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். பாகிஸ்தானில் ஆட்சியை பிடிப்பாரா இம்ரான்கான்? பரபரப்பான சூழலில் நாளை பொது தேர்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பாகிஸ்தானில் நாளை பொது தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவரான இம்ரான்கானுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் முன்னாள் கிரிக்கெட் வீரரான இம்ரான்கானின் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பரபரப்பாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. தேர்தலில் இம்ரான்கானுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இம்ரான்கானை வெற்றி பெற செய்ய உள்ள அமைப்பான ISI மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நவாஸ் ஷெரீஃபுக்கு சிறுநீரகம் செயலிழந்ததால் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். இன பாகுபாடு கடைபிடிக்கப்படுவதாக கூறி பிரபல ஜெர்மனி நாட்டு கால்பந்து அணி வீரர் மெசட் ஓசில் விலகியுள்ளார். துருக்கி வம்சாவளியைச் சேர்ந்த மெசட் ஓசில் ஜெர்மனி நாட்டின் பிரபல கால்பந்து வீரராக திகழ்ந்து வருகிறார். இவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்பு துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்ததுடன் அவர் ஜெர்மனி அணிக்கு விசுவாசமாக இருப்பாரா என்ற கேள்வியையும் எழுப்பினர். இதனால் உலகக்கோப்பை போட்டியில் ஜெர்மனியில் விளையாட மெசட் ஓசிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனிடையே ஜெர்மனி கால்பந்து கூட்டமைப்பு துருக்கி வம்சாவளி வீரர்களை அவமதித்து பாகுபாடு காண்பிப்பதாக கூறி தேசிய கால்பந்து அணியில் ஓசில் விலகியுள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகம் மூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 24 இதே தினத்தில்தான் கடந்த 1990 இந்தியா தனது புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது. இது பற்றி ஒரு சிறு தொகுப்பு இந்த நாள் பகுதியில். சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவின் பொருளாதார வளங்கள் பெரிதும் அபகரிக்கப்பட்டன.
விடுதலைக்கு பின்பு சுயசார்பு பொருளாதார கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டிருந்த நேரு வல்லரசுகளுடன் இணையாது அணிசாரா நாடுகளின் அணியை உருவாக்கினார். ஆனால் காலம் பொல்லாதது. 1990களில் நிலவிய பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கு புதிய பொருளாதார கொள்கைகளை காங்கிரஸே கையில் எடுத்தது. 1991 ஜூலை 24 புதிய பொருளாதார கொள்கைகளை அப்போதைய நிதி அமைச்சர் மன்மோகன் சிங் ஆலோசனையின்படி அப்போதைய பிரதமர் நரசிம்மராவால் இந்தியாவுக்குள் கொண்டுவரப்பட்டன. புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இன்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 120 அடியை தாண்டியது மேட்டூர் அணை. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வலியுறுத்தல். ருவாண்டா அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வதந்திகளை நம்பி நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க புதிய வழி. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட குழு அமைப்பு. ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரிக்கை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று முழு அடைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.